ஹாய் வியூவர்ஸ், ப்ளஸ் டூ முடித்த மாணவர்களுக்கும் டிகிரி முடித்த மாணவர்களுக்கும் என்ன மாதிரி கோர்சஸ் இருக்குது, சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, என்ன மாதிரி ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோஸ் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத நேயர்கள் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ரேங்க் லிஸ்ட்டை பேஸ் பண்ணி எந்த மாதிரி கேண்டிடேட்ஸுக்கு வந்து சீட்ஸ் கிடைக்கும், அதாவது மினிமம் எவ்வளோ கட் ஆஃப் வரைக்கும் சீட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற பற்றி ஒரு ப்ரெடிக்ஷன் வீடியோவாக இந்த வீடியோ பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் இருக்க மாதிரி தான் நம்ம சீட் அலோகேட் ஆகணும்னு அவசியம் கிடையாது. இதில் வந்து நிறைய டிஃப்ரென்சஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பட் நம்ம எக்ஸாக்டாக வந்து ஒரு சீட் மூவ்மெண்ட் இருந்தது அப்படின்னா எப்படி அந்த சீட்ஸ் மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கோம். அதாவது பார்த்திங்க அப்படின்னா, டோட்டலாக வந்து இருக்கக்கூடிய சீட்ஸு, அதுக்கப்புறம் கம்யூனிட்டி பேஸ் பண்ணி ரேங்க் லிஸ்ட் போட்டு அந்த ரேங்க்கில் வந்து அடிப்படையாக வந்து சீட்ஸ் ஃபில் ஆச்சு அப்படின்னா எக்ஸாக்டாக யாருமே வந்து சீட்ஸ் மிஸ் பண்ணாமல் அவங்க வந்து கண்டினியூஸாக ஃபில் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து ப்ராசஸ் நடக்கும் அப்படிங்கிறத நாங்கள் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து கண்டிப்பாக வந்து நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கும். நிறைய பேர் வந்து அவங்க எதிர்பார்த்த கோர்ஸ் கிடைக்கலனா கண்டிப்பாக வந்து கவுன்சிலிங்லேருந்து வெளியே போவாங்க. அப்போ வந்து கட் ஆஃபில் சேஞ்சஸ் நடக்கும். இல்லைனா அவங்க விருப்பப்பட்ட கல்லூரி கிடைக்கலனாலும் அவங்க வந்து கவுன்சிலிங்லேருந்து வெளியே போவாங்க. அந்த மாதிரி நேரத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்டிகுலர் சீட்ஸ் வந்து வேக்கண்டாக இருப்போம், உங்களுக்கு வந்து இன்னும் வந்து லோவர் கட் ஆஃப்க்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இதில் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருக்க வந்து ஒரு மினிமம் கட் ஆஃப். ஸோ இதுலேருந்து வந்து கீழே போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஓசி கம்யூனிட்டி எடுத்துக்கலாம். ஓசி கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் ரிசர்வேஷன் பார்த்திங்க அப்படின்னா 31% சொல்லியிருக்காங்க. அதாவது டோட்டலாக இருக்கக்கூடிய சீட்ஸில் வந்து 1060.82 சீட்ஸ் வந்து அலோகேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓசி கேட்டரை பொறுத்த வரைக்கும் இந்த வாட்டி டோட்டலாக அப்ளை பண்ணியிருக்க கேண்டிடேட்ஸ் 709 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு இந்த 1060 ரேங்க்குள்ளார் வர கேண்டிடேட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் கேட்டகரியில் 50 பேர் தான் வராங்க. அந்த 50 பேரில் வந்து 50வது ஆளோட கட் ஆஃப் பார்த்திங்க அப்படின்னா 191.25, அவர் ரேங்க் வந்து 1105. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா வந்து லீஸ்ட்டாக வந்து 191.25 கட் ஆஃப் வரையும் கிடைக்கிற சான்சஸ் இருக்குது. கண்டிப்பாக நான் முன்னாடி சொன்ன மாதிரியே நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து சீட்ஸ் எடுக்காமல் போனாங்க அப்படின்னா இன்னும் கீழே கூட, அதாவது 185 வரைக்கும் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கும். நெக்ஸ்ட் கம்யூனிட்டி பார்க்கலாம், பிசி கம்யூனிட்டி. ஸோ பிசி கம்யூனிட்டி பொறுத்த வரைக்கும் 26.5 வந்து ரிசர்வேஷன். ஸோ அதுக்கான சீட்ஸ் பார்த்திங்கன்னா 906.83 வந்து சீட்ஸ் அலோகேட் ஆகுது. ஸோ நம்ம இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ப்ரீவியஸாக ஓசியில் வந்து 50 சீட்ஸ் தான் ஃபில் ஆயிருக்கு. ஸோ அந்த 50 சீட்ஸ்குள்ளார வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஏன் அவங்களுக்கு 50 தான் கிடச்சிது அப்படின்னா, அவங்களுக்கு ரிசர்வ் பண்ண சீட்ஸில் வந்து ஓப்பன் கேட்டகரினால் வந்து ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய பிசி எம்பிசி எஸ்சி கேடர்ஸ் எல்லாமே வந்து ஓப்பன் கேட்டகரி தான் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணுவாங்க. ஸோ ரிமைனிங் சீட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து ஆக்குபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அதில் ஓசி கேடரில் இவங்க ஆக்குப்பை பண்ண சீட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 713 சீட்ஸு, ப்ளஸ் இவங்களோட 906 சீட்ஸ் சேருது இவங்களுக்கு டோட்டலாக. ஸோ இந்த டோட்டல் சீட்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து 12,070 பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து கிடைக்கிற வாய்ப்பு பார்த்திங்கன்னா 187.25 கட் ஆஃப் வரைக்குமே கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ரேங்க் பொறுத்த வரைக்கும் 2752 ரேங்க் வரைக்கும் கிடைக்கிற சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த வேரியேஷன் இருந்தது அப்படின்னா 185 இல்லைனா 183 வரைக்குமே கிடைக்கிறதுக்கு நிறைய ஸ்கோப் இருக்குது. அடுத்த கம்யூனிட்டி பார்த்தோம் அப்படின்னா பிசிஎம். இவங்களோட ரிசர்வேஷன் வந்து 3.5%, ரிசர்வ் சீட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 119.77 சீட்ஸ் வருது. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 730 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. அதில் வந்து 22 பேர் வந்து ஓப்பன் கேட்டகரி சீட்ஸ் வந்து ஆக்குபை பண்ணாங்க அப்படின்னா ப்ளஸ் 120 பேருக்கான சீட்ஸ் ஆப்ஷன் இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 180 கட் ஆஃப் வரைக்கும் இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஸ்கோப் இருக்குது. அதாவது 6506 ரேங்க் வரைக்கும் கண்டிப்பாக கிடைக்கிற சான்சஸ் இருக்குது. அது கீழேயும் சில பேர்த்துக்கு கிடைக்கிறதுக்கான ஸ்கோப் இருக்குது. எம்பிசி எடுத்துக்கிறோம். ஸோ எம்பிசியோட ரிசர்வேஷன் பார்த்திங்க அப்படின்னா 20%. ஸோ இந்த 20%ல் வந்து 684 சீட்ஸ் வருது. அந்த 684 சீட்ஸ் பார்த்திங்கன்னா 8,208 பேர் வந்து காம்படிட் பண்ணுறாங்க. ஓசியில் வந்து இவங்க எடுத்துக்கிற சீட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 306 சீட்ஸு. ஸோ அது ப்ளஸ் வந்து இப்போ இவங்களோட கோட்டா பார்த்திங்கன்னா 684 வந்து ஜாயின் ஆகுது. நியர்லி வந்து 1000 சீட்ஸ் வந்து காம்படிட் பண்ணுறாங்க. ஸோ 1000 கேண்டிடேட்ஸ்க்கு வந்து இதில் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா 185.5 கட் ஆஃப் வரைக்கும் கன்ஃபார்மாக கிடைக்குது. அதாவது 3486 ரேங்க் ஓவரால் ரேங்க்கில் இருக்கக்கூடிய எம்பிசி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க முடியுது. ஸோ இது கீழே வந்து சில பேர்த்துக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்.
ஸோ மேலே எடுக்கிறவங்க வந்து நிறைய பேர் மிஸ் பண்ணாங்க அப்படின்னா கீழே இருக்க கேண்டிடேட்ஸ்க்கு கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா எஸ்சி கேட்டகரி. ஸோ எஸ்சி பொறுத்த வரைக்கும் 15% ரிசர்வேஷன், ரிசர்வ் சீட்ஸ் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா 513 சீட்ஸ் ரிசர்வ் ஆகுது. ஸோ டோட்டலாக அப்ளை பண்ணவங்க 6199 பேர். ஓப்பன் கேட்டகரியில் வந்து ஃபில் பண்ணுறது சான்சஸ் இருக்குது 66, ப்ளஸ் வந்து 513 ஆட் ஆகுது. ஸோ நியர்லி வந்து 600 சீட்ஸு. ஸோ இந்த 600 சீட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 179 கட் ஆஃப் வரைக்கும் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த 179 கட் ஆஃப் பார்த்திங்க அப்படின்னா 7005 ரேங்கில் இருக்காங்க, அதாவது ஓவரால் ரேங்க்கு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா எஸ்சிஏ கம்யூனிட்டி, இவங்களுக்கான ரிசர்வேஷன் 3%. ஸோ 3% ரிசர்வேஷனுக்கு 102 சீட்ஸ் இருக்குது. டோட்டல் அப்ளைடு வந்து 895 பேர். இவங்க ஓப்பன் கேட்டகிரிலேருந்து ஒரு சீட் மட்டும் தான் ஆக்குபை பண்ணுறாங்க. ஸோ டோட்டலாக வந்து 104 சீட்ஸ்க்கு வந்து இவங்க காம்படிட் பண்ணுறாங்க. அந்த 104 சீட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 157.75 கட் ஆஃப் வரைக்கும் கிடைக்குது, அதாவது ஓவரால் ரேங்க் வந்து 17,608 வரைக்கும் கிடைக்கிற சான்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா எஸ்டி கம்யூனிட்டி, அதில் பார்த்திங்கன்னா 1% ரிசர்வேஷன் சொல்கிறாங்க, 34.22 சீட்ஸ் வந்து அவைலபிலிட்டி இருக்குது. அப்ளைடு வந்து 389 கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க, அதாவது ஓப்பன் கேட்டகரியில் வந்து ஒரு 2 சீட்ஸ் வந்து இவங்களுக்கு ஆட் ஆகுது, ப்ளஸ் வந்து 34. ஸோ டோட்டலாக 36 சீட்ஸ் வந்து இவங்களுக்கு அலக்கேட்டே இருக்குது. ஸோ கட் ஆஃப் பார்த்திங்க அப்படின்னா 174.50 வரைக்கும் கிடைக்கிற சான்சஸ் இருக்குது. அந்த கட் ஆஃப்கான ரேங்க் பார்த்திங்கன்னா 9402. ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி யாராவது வந்து சீட்ஸ் எடுக்காமல் இருந்தாங்க அப்படின்னா அந்த சீட்ஸ்லாம் கேரி ஃபார்வர்ட் ஆகி இன்னும் லோவர் கட் ஆஃப்கான ஸ்கோப் நிறைய இருக்குது. பட் இந்த கட் ஆஃப்க்கு வந்து கண்டிப்பாக சீட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம ப்ரெடிக்ஷனாக இருக்குது. இதுதான் நம்ம இது வரைக்கும் சொன்ன டேட்டாஸோட கன்சாலிடேட் ரிப்போர்ட். ஸோ இதில் பார்க்கலாம் நீங்கள் நல்லா. இதில் பார்த்தீங்கன்னா வந்து மினிமம் பார்த்திங்கன்னா ஓசி கேடர்ஸில் தான் சீட்ஸ் ஆக்குபை பண்ணுறாங்க, எஸ்சி எஸ்டி அப்புறம் ஓசி. அடுத்து மேக்ஸிமம் ஆக்குபை பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா பிசி கேடரும் எம்பிசி கேடரும் தான் மேக்ஸிமம் ஆக்குபை பண்ணுறாங்க சீட்ஸு. அரவுண்ட் வந்து 1600 சீட்ஸ் வந்து பிசியும் 1000 சீட்ஸ் வந்து எம்பிசியும் ஆக்குபை பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ லோவஸ்ட் கட் ஆஃப் அப்படின்னு பார்த்திங்கன்னா எஸ்சிஐக்கு வந்து 157 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, ஓசி பொறுத்த வரைக்கும் 191 வரைக்கும் கிடைக்கிற சான்சஸ் இருக்குது அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சோம்னா லைக் பண்ணுங்கள். இந்த டேட்டாஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் டேரெக்டாக பார்க்கறதுக்கு youtube.com/c/Dhisai4 அப்படிங்கிற லிங்க் போய் வந்தீங்கன்னா டேரெக்டாக எல்லா வீடியோஸும் பார்த்து அக்சஸ் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.